என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் லண்டனில் இருந்து கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு வந்து போலி செய்து காட்ட போகிறேன். இதை வந்து நெடுநாளாக ஒரு சிலர் என்னை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த வரிசையில் தனலட்சுமி சாந்தலிங்கம் அவர்களுக்காகவும் சுகன்யா சித்திரனுக்காகவும் நான் இந்த போலியை இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். தனலட்சுமி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். அடுத்ததாக அஸ்மிதா. ஹாய் அஸ்மிதா, எப்படி இருக்கிறீங்க? அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இப்போ அந்த போலி எப்படி செய்கிறதுன்றதை செய்து காட்ட போகிறேன். வாங்கோ, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்க்கலாம். முதல்ல இந்த போலி செய்கிறதுக்கு மாவை குழச்சி வைக்கணும். அந்த மாவை முதல்ல குழைக்கலாம். வாங்கோ, 3 கப் பிளேன் ஃப்ளவர், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் அல்லது மைதாமா, 3 கப் மாவுக்கு கலருக்காக நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். நீங்கள் அந்த கலர் சேர்க்கிறத விட மஞ்சள் தூள் போடலாம். அதனால 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். 1 மேசக்கரண்டி நெய். இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணலாம். வெது வெதுப்பான சுடுதண்ணி, அதாவது இளஞ்சூட்டு சுடுதண்ணி. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை பிசைஞ்சு குழைக்கணும். நாங்கள் நம்மளால் சப்பாத்திக்கு குழைக்கிற மாதிரி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு குழைக்கலாம். தண்ணியை ஒரே அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குழைக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சு குழைக்கணும். 10-15 நிமிஷமாவது இதை குழைக்கணும். நல்லா குழைச்சிட்டு நாங்கள் மூடி வைக்க போகிறோம். மூடி வைக்கிறதுக்கு முதல் இந்த மாவு வந்து இப்போ நல்லா குழைச்சாச்சு. இந்த மாவுக்குள்ளே வேணுமென்று சொன்னால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் போடலாம். உங்களுக்கு பிடிக்குமென்று சொன்னால் ஏலக்காய் பவுடர் போடலாம். ஏன்னு சொன்னால் நான் வந்து கடலை பருப்புக்குள்ளே போட்டு மசிக்க போகிறேன். இதுக்குள்ளே போடலாம். உங்களுக்கு இதுக்குள்ளே போடுறதும் பிடிக்குமென்றால் நீங்கள் இந்த மாவு குழைக்க கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து கொள்ளலாம். திரும்பவும் கொஞ்சம் நெய் எடுத்து மேலே பூசி நான் இந்த மாவை அப்படியே ஊற வைக்கிறேன். 2 மணித்தியால இந்த மா வந்து ஊறி இருக்கணும். நீங்கள் நெய்யுக்கு பதிலாக எண்ணெய் கூட பாவிக்கலாம். உங்களுக்கு சமையலுக்கு நீங்கள் என்ன எண்ணெய் பாவிப்பீங்களோ அந்த எண்ணெயை கூட பாவிக்கலாம். இப்போ நான் வந்து கிச்சன் டவல் ஒன்று எடுத்து நல்லா சுடு தண்ணியில் நினைச்சி பிழிஞ்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து இதால் மூடி 2 மணி நேரம் இப்படியே மூடி வைப்போம். நல்ல பதத்துக்கு இந்த மாப்பிறகு வந்துடும். போலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1 கப் எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இந்த பருப்பு வந்து உடையிற அளவுக்கு நனைஞ்சிருக்கணும். அடுத்தது தேங்காய், திருவின தேங்காய் 1 மூடி. இது சர்க்கரை, சர்க்கரை மீன்ஸ் வெல்லம் 1/2 கிலோ. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமென்றதை பார்த்து நீங்கள் சர்க்கரை கூட குறைய போடலாம். அடுத்தது எங்களுக்கு கொஞ்சம் நெய் தேவை. டேஸ்ட்டுக்கும் வாசத்துக்கும் தான் நாங்கள் நெய் சேர்க்க போகிறோம். நெய் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் கூட எடுக்கலாம். இதுக்கு அளவு தேவையில்லை. 3-4 மேசக்கரண்டி காணும். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமென்றாலும் போடலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். முதல்ல நாங்கள் கடலை பருப்பை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு அவிய வைக்கலாம். நாங்கள் ஊற வச்ச கடலை பருப்பை அவிய வைக்கிறேன். நீங்கள் நார்மலாக அவிய வைக்கிறாண்டாலும் வைக்கலாம், இல்லையாண்டா ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம். நான் ப்ரெஷர் குக்கர்லேயே வைக்கிறேன். இந்த கடலை பருப்பு அவிகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன். இந்த கடலை பருப்புக்கு கொஞ்சம் மேலே நிற்கணும். பிறகு நாங்கள் தண்ணியை வடிச்செடுக்க போகிறோம். இந்த பருப்புக்கு, இந்த கடலை பருப்புக்கு 1 கொஞ்சம் உப்பு போடுறேன். இது எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தான். இனிப்பான பொருட்களுக்கு நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த கடலை பருப்பு 4 மணித்தியாலம் ஊற போட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை மூடி அவிய வைக்கலாம். இந்த கடலை பருப்புக்கு 2 விசில் வச்சு இறக்கினால் சரி. நாங்கள் எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை நான் கொஞ்சம் தண்ணி விட்டு பாகு காய்ச்ச போகிறேன். ஏன்னென்னு சொன்னால் இந்த சர்க்கரைக்குள்ளே கல் மண் இருக்கும். அதனால் கொஞ்சம் வடிச்செடுத்துட்டு பிறகு அதை பாகாக காய்ச்ச போகிறேன். 1/4 கப் தண்ணி விட்டு இதை நல்லா உருக்கி வடிக்க போகிறேன்.
இப்போ இந்த சக்கரை வந்து நாங்கள் முழுவதும் கரைஞ்சிட்டது. இனி வடிச்சிட்டு தான் நான் வந்து இதை திரும்ப கொஞ்சம் பாகாக காய்ச்ச போகிறேன். நாங்கள் இந்த சூடாக்கின சர்க்கரையை இப்போ வடிக்கிறேன். மெதுவாக வடிக்கணும், என்னென்னு சொன்னால் கிளை மண் இதுக்குமா இருந்தால் நாங்கள் கவுட்டு ஊத்தைகள் எல்லாம் வந்துடும். இது வந்து நல்ல சர்க்கரை தான், இதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஏதோ கருப்பு கருப்பாக உள்ளே இருக்குது. திரும்ப நாங்கள் இந்த வடித்த சர்க்கரையை கொஞ்சம் திக்கான பாகாக எடுத்து கடலை பருப்போடு சேர்க்க போகிறேன். இதை கொஞ்சம் திக்கான பாகாக எடுக்க போகிறேன். இந்த பாகு கோச்சி கொண்டு இருக்கே நான் இந்த கடலை பருப்பை கொஞ்சம் மசித்து வச்சுக்கொள்கிறேன். நான் நல்லா மசிக்காமல் ஒன்று ரெண்டு கடிபடுற மாதிரியும் தான் நான் மசிக்கிறேன். இப்போ காணும் நாங்கள் மசித்தது. இப்போ நாங்கள் இந்த காய்ச்சின பாகை எடுத்து இந்த கடலை பருப்புக்கு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா திக்கான பாகாக வரணும் மட்டும் கடலை பருப்போடு சேர்த்து தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க அது நல்லா குயிக்காக இறுகிடும். திரும்பவும் இந்த கடலை பருப்பை அடுப்பை பற்ற வச்சு இதை நல்லா காய்ச்சணும். இதோட சேர்த்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நாங்கள் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை இதோட சேர்க்கிறேன். தேங்காய் பூவை போட்டு கண்ணு நேரம் மிக்ஸ் பண்ணணும் மட்டும் இல்லை. ஏன்னு சொன்னால் இறக்கி வச்ச உடனே அது ஆற நல்லா திக்காக வர தொடங்கிடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு மேசக்கரண்டி நெய் விடுறேன். உங்களுக்கு விருப்பம் வண்டா விடலாம், ஆனால் விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கரண்டி இதோட சேர்த்துருக்குறேன். இதை நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த தேங்காயும் சேர்த்து. இது வந்து மோதகத்துக்கு எப்படி நாங்கள் உள்ளுடன் செய்வோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் செய்கிறது. ஆனால் இந்த கடலை பருப்பு பச்சையாக இருக்கும், வறுக்க மாட்டேன். நீங்கள் கடலை பருப்புக்கு பதிலாக பயிரில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். பச்சையாக பருப்பு எடுத்து எனி பருப்பில் நீங்கள் செய்யலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணினா பிறகு அடுப்பை நிப்பாட்டினா பிறகு நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடரையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விடுவோம். இப்போ நாங்கள் அந்த குழச்சி வச்சுருந்த மாவை திரும்ப ஒருக்க நல்லா பிணைஞ்சு அமர்த்தி குழைக்கலாம். நல்லா ஒருக்க அடித்து திருப்பி குழைச்சிட்டு கொஞ்சம் நெய்யில் தொட்டு நல்லா இந்த இதை வந்து மெல்லிசாக நான் தட்ட போகிறேன். கையால் வேணுமென்றாலும் நீங்கள் தட்டிக்கொள்ளலாம். இப்போ தட்டினதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக நான் வந்த அந்த கடலை பருப்பு போலி மிக்ஸை வந்து இதுக்குள்ளே நான் வைக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து சைட்டால் எடுத்து மூடணும். நல்லா உருண்டை ஆக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை தொட்டு நெய்யை தொட்டு அல்லது எண்ணெயை தொட்டு நான் நெய்யில் போடுறேன். கையால் கூட நீங்கள் இப்படி தட்டலாம், இல்லையென்று சொன்னால் இப்படி உருட்டுக்கட்டையால் ரவுண்டாக ஒரேடியாக போட்டு அமர்த்தக்கூடாது, எல்லாம் பிஞ்சு போயிடும். ஸ்லோவாக கொஞ்சம் மெல்லிசாக தட்டணும். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அதில் இந்த போலியை போட்டு இதுக்கு மேலே லைட்டாக நெய் போடுறேன்.
ரெண்டு பக்கமும் நல்லா முருகாய் பிரட்டி பிரட்டி எடுக்கணும். மற்ற பக்கத்துக்கும் கொஞ்சம் நெய் பூசுகிறேன். ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஓரளவு நல்ல ப்ரௌனாக வரைக்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த போலியும் வந்து கொஞ்சம் பொங்கி வரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்குது, அப்போ தான் உள்ளேயும் அவிஞ்சிருக்கு. உள்ளே மீன்ஸ் அந்த போலி அவிய ஒன்று மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற அந்த மாவும் அவிஞ்சிஞ்சு பாருங்கள், இப்போ பொங்கி வருகுது. அப்போ தான் நல்லாயிருக்கும் பிக்கும்போது, அப்போ லேயர் லேயராக வரும். இப்போ இது ரெடி, இது எடுக்கலாம். திரும்பவும் கொண்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். நடுவில் கொஞ்சம் திக்காக இருக்கணும், சைட்டில் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும். இப்போ நாங்கள் இப்படி சேர்க்கும்போது இந்த மா எல்லாம் மேலே வரைக்குள்ள மேல் பக்கம் கொஞ்சம் கூட மாவாக இருக்கும். அதனால் நடுவில் கொஞ்சம் மா திக்காக இருக்கணும். கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு எல்லா பக்கத்தாலையும் எடுத்து ரவுண்டாக மூட போகிறேன். திரும்பவும் இந்த கல்லுக்கு கொஞ்சம் நெய் போட்டு கையால் கூட நீங்கள் அப்படி மெல்ல மெல்லமாக தட்டி எடுக்கலாம். நல்ல மொத்தமாக இருக்கக்கூடாது, ஓரளவு மெல்லிசாக தான் இருக்கணும். தோசைக்கல்லு நல்லா சூடாக இருக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் போடுறேன். ஒரு 15-20 செகண்ட் விட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இப்படி மாற்றி மாற்றி போட்டு நல்லா சிவக்க எடுத்தால் சரி. இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் தனலட்சுமி சாந்தலிங்கம் அவர்களுக்காகவும் சுகன்யா சித்திரனுக்காகவும் இன்றைக்கு நான் வந்து போலி செய்து காட்டியிருக்கிறேன். எந்த சேனலை விரும்பி பார்க்குற உங்களுக்காகவும் உங்கள் வீட்டு குட்டிகளுக்காகவும் நான் இந்த போலியை இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்னு சொல்லணும். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து கொடுத்து எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி நன்றி. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் தேங்க் யூ ஸோ மச். இப்போ நாங்கள் வந்து இந்த போலியை வந்து ஒருக்கா உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். போலி எப்படி வந்திருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே லேயராக தட்டு மாதிரி இருக்குது. இன்னொன்று எம்பிக்கலாம். போலியை தெரியாதாக்கள் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.